ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம IRCTC ஆப்பில் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ IRCTC ரயில் ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, IRCTC வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும், சரியா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது இங்கே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் IRCTC வெப்சைட் கூகுளில் அடிச்சிங்க அப்படின்னா அதில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். மேலே ரைட் சைட் டாப்பில் லாகின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாகின் கண்டிப்பாக கேட்கும். கேட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே உள்ளே உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் மெயின் ஸ்க்ரீனு. ட்ரெயின், ஃப்ளைட், பஸ், ஹோட்டல் ஆர்டர், ஃபுட் இன் ட்ரெயின், ஸோ எல்லாமே இருக்கும். ரிட்டையரிங் ரூம், டூரிசம். ஸோ நம்ம ட்ரெயின் டிக்கெட்னா ட்ரெயினை கிளிக் பண்ணணும், சரியா? ஸோ புக், இதில் நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். டிக்கெட் புக் பண்ணணுமா, உங்கள் பழைய புக்கிங்கை செக் பண்ணணுமா, இல்லை PNR என்கொயரி பண்ணணுமா, இல்லை லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் என்ன, அப்கமிங் ஜேர்னி என்ன, டிக்கெட் கேன்சல் பண்ணணும், இல்லை ரீஃபண்ட் ஹிஸ்ட்ரி, ட்ரெயின் ஷெடியூலு, ட்ராக் யுவர் ட்ரெயின், ஸோ உங்கள் ட்ரெயின் இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற எல்லாமே செக் பண்ணிக்கலாம். டெல்லி மெட்ரோவில் கூட நீங்கள் மெட்ரோ டிக்கெட் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் புக் டிக்கெட் கொடுக்குறேன். ஸோ நம்ம டிக்கெட் தான் புக் பண்ண போகிறோம். ஓகே, புக் பண்ணியாச்சா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் இருக்கும், ஃப்ரம் டு, எங்கேருந்து எங்கே போக போகிறீங்க, சரியா? ஃப்ரம் டூ அடிக்கணும். ஃப்ரம் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர், டூ எங்கே போகணும்னு டூவை டச் பண்ணிங்க அப்படின்னா வரும். டூவில் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஈரோடுன்னு அடிக்கிறோம். ஓகே, ஈரோடு வந்துடுச்சு. ஸோ கோயம்புத்தூர் டு ஈரோடு. கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு இருக்கும். ஸோ கீழே கிளாஸ்ன்னு இருக்கும். கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஏசி 2, 3, ஏசி எக்கானாமி, ஸ்லீப்பர், ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், சிட்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எது வேணுமோ எடுத்துக்கலாம், இல்லை அதெல்லாம் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டா இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் போய்க்கலாம், இல்லை தட்கலில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா தட்கலில் புக் பண்ணிக்கலாம். தட்கல் அப்படிங்கிறது சிம்பிள், நாளைக்கு நீங்கள் ட்ரெயின் எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி அவசரமாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா தட்கல் பண்ணிக்கலாம். ஸோ தட்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு 9:30 ஓப்பன் ஆகும் காலையில், ஒரு சில பேருக்கு 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கீழே டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டேட்ஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ஒரு சில டிக் பாக்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கொடுத்துருக்கோம், ஃப்ளெக்சிபிள் வித் டேட், ட்ரெயின்ஸ் வித் அவைலபிள் பர்த், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதில் எதாவது செலக்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், இல்லை சர்ச் ட்ரெயின் கொடுத்துருங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஓகே, ஈரோடு மாறிடுச்சு, ஈரோடு. ஸோ நான் ஈரோடு செலக்ட் பண்ணிட்டேன், சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் உங்களுக்கு இதுதான் வரும். ஓகே, ஸோ உங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும், அவைலபிளாக இருக்க டிக்கெட்ஸ் மட்டும் காட்டுங்க, அதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணுறது ஜென்ரலில் இருக்கும். அதில் மேலேயே பார்த்தீங்கன்னா கேலண்டர் இருக்கும், கேலண்டரில் போயிட்டு நீங்கள் டேட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2nd November கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி உண்டான ட்ரெயின் எல்லாம் வந்துடும். ஸோ ட்ரெயின் நேமு, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ போகுது, எங்கே ஆரம்பித்து எங்கே நிறுத்துது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ டிக்கெட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர், 3rd AC, 2nd AC இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அந்த ரீஃப்ரெஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பரில் 2nd தேதிக்கு டிக்கெட் கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட் 61 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி இந்த ட்ரெயின் இருக்கும் போல், 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 11 சீட் இருக்குது, 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9 சீட் இருக்குது. நான் 3rd AC கொடுக்குறேன், இது ஸ்லீப்பரில் காட்டுது, 3rd AC மாற்றிக்கலாம். 3rd AC பார்த்தீங்கன்னா 2nd November சீட் இருக்குது, அவைலபிள் 12 சீட் இருக்குது, அடுத்து 6ஆம் தேதியும் சீட் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்லீப்பர் வேணும் அப்படின்னா ஸ்லீப்பர் ட்ரை பண்ணலாம், டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா 3rd AC, 2nd AC. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். சீட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவைலபிள் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் எத்தனை ட்ரெயின் ஓடுதோ எல்லா ட்ரெயினுமே இருக்கும் இந்த ட்ராக்கில். ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அவைலபிலிட்டி இருக்குது சீட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில்
டிக்கெட் இருக்குது ஸ்லீப்பர்லேயே 2ஆம் தேதிக்கு 18 சீட் இருக்குது. ஸோ இதில் ஸ்லீப்பரில் தான் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மேலே கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இப்போது ஸ்லீப்பரில் 175 வருது, தேர்ட் ஏசி பார்த்திங்கன்னா 555, செகண்ட் ஏசி பார்த்திங்கன்னா அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டு பார்த்திங்கன்னா ரேட் வித்தியாசம் இருக்கும். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது 760 ரூபா. ஸோ ரேட் வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேலே நீங்கள் அந்த ஸ்லீப்பர் தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ புக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஒரு தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோ சேவ் ஆயிரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்துருச்சு, கீழே ரெட் கலரில் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபோ வரும், அது ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறனால என்னோட பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்துருச்சு, அதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு செலக்ட் பாசஞ்சர் அப்படிங்கிற பட்டன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு, எங்கேருந்து எங்கே போகிறோம், எப்போ ட்ரெயின் டைமு எல்லாம் வந்துருச்சு. போர்டிங் ஜங்ஷன் வந்து கோயம்புத்தூர். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடியும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மோடு இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கீழே யூபிஐ மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ செலக்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா பே த்ரூ பிஹெச்ஐஎம் யூபிஐ இருக்கும். ஸோ எதுவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும் இந்த ஸ்க்ரீன்லேயே மெயினாக. நெக்ஸ்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, 0.45 ருபீஸ் வந்து பே பண்ணணும். வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு சின்ன மெசேஜ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருக்கு, டேட்டா ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபர்டு கோச் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ரிஃபர்டு கோச் இருந்துச்சுன்னா அந்த கோச்சை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் பெர்த், அதாவது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மூணு பெர்த் இருக்கு இல்லையா, டாப்பு மிடில் லோவர். ஸோ லோவரில் மட்டும்தான் எனக்கு சீட் வேணும் அப்படின்னா அந்த லோயர் பெர்த்தையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பெர்த் ஆர் அலோகேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ரிசர்வேஷன் சாய்ஸ் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா. அந்த ரிசர்வேஷன் சாய்ஸை கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெர்த்தெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லோயர் பெர்த் இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் சாய்ஸு. ஸோ அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா புக் டிக்கெட் வந்துடும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே வந்து ஒரு கேப்சா வந்து வந்திருக்கும். ஸோ அந்த கேப்சா வந்து நீங்கள் அடிக்கணும். கேப்சா அடிச்சிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அமௌண்ட் வந்துருச்சு, ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வைங்களா, நீங்கள் பே பண்ணணும். அலாட் வருது, எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே வரும். ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்குது. நீங்கள் பேங்க் யூபிஐ யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், நீங்கள் ஐஆர்சிடிசி ஐபிஏன்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் வருதா, அதுலேயே ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் உங்களோட யூபிஐ ஐடியை வந்து இந்த ஸ்க்ரீனில் அடிக்க சொல்லுவாங்க, விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். ஸோ கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் யூபிஐ ஐடி இருக்கும், அதை கொண்டு நீங்கள் அடிச்சுட்டு பேனவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கூகுள் பேயில் ஒரு உடனே ஒரு மெசேஜ் வந்துடும், அமௌண்ட் வந்து 185 ரூபான்னு நினைக்கிறேன், நான் 187 ரூபா அந்த அமௌண்ட்டை கட்டுங்கன்னு மெசேஜ் வரும். கட்டினீங்க அப்படின்னா அப்படியே கட்டி முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓகே ஆயிரும், பேமெண்ட் டன்னு மெசேஜ் வந்துடும், அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகி மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ அப்படின்னா உங்கள் டிக்கெட் புக் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். புக் ஆயிடுச்சுன்னா எந்த பெர்த்து எந்த சீட்டு எல்லாமே வந்துடும். இங்கேயும் செக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மெயின் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெயின் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ட்ரெயின் மெயின் ஸ்க்ரீன், இதில் மை புக்கிங்ஸ் இருக்கும். அந்த மை புக்கிங்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த டிக்கெட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகே, அந்த டிக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், கீழே வந்தால் அப்படின்னா பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், புக்கிங் ஸ்டேட்டஸ் இருக்கும், கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அந்த புக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு பெண்டிங்கில் இருந்திருக்கு, பட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துடும், எந்த கோச்சு எந்த சீட் நம்பர்னு வந்துடும். டிக்கெட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலே போதும். இல்லை பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கும், பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், மெயில் பண்ணுங்கள், பிடிஎஃப் பண்ணுங்கள், இல்லை ஃபோட்டோ வேணும், ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா அந்த மூணு ஆப்ஷன் இருக்கும். மூணில் எது கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக
ஃபைல் வந்துடும், உங்கள் மொபைலில் சேவ் ஆயிரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் புக் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதோ டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.